ஒவ்வொரு மணித்துறைகளிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை வணங்கிய நல்லடியார்கள் கூட்டத்தில் அல்லாஹ் சேர்த்தல் புரிவான். அதுபோன்று நம்முடைய ஹலாலான ஆதித்துக்கள், தேவைகள், நோய்நொடிகள், மன கஷ்டங்கள், துன்பங்கள் அனைத்தையும் அல்லாஹை நம்முடைய உள்ளங்களை அறிந்து அதற்கான நிவர்த்தியை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவான. கண்ணியத்துக்குரிய பெருமக்களே, இதனால் வரையிலும் பிதுகளினுடைய வகுப்பில தொழுகையை மையமாக வைத்துத்தான் நாம் ஒவ்வொரு சட்டங்களாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தொழுகை என்று வருகிற பொழுது ஒரு மனிதனுக்கு சில ஷர்த்துகள், நிபந்தனைகள் இருக்கிறது. அதிலே உடல் சுத்தம், உடை சுத்தம், சிறுதொடக்கு, பெருதொடக்கு, தயங்கும், இதையெல்லாம் முடித்துவிட்டு தொழுகைக்குள் வருகிறோம். தொழுகைக்காக வேண்டி வந்தாலும் தொழுகைக்கு முன் சில விஷயங்கள் இருக்கிறது, பின் சில விஷயங்கள் இருக்கிறது. உள்ள போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை தெரியும், தொழுகைக்கு வந்துட்டோம் அந்த நேர காலங்கள் எப்போங்கிறது தெரியும், எந்த நேரத்தை தொழுக கூடாது, எந்த நேரத்தை தொழுகணும். அதே மார்க்கம் அந்த பிக்குகளுடைய அந்த பாடத்தை வரிசைப்படுத்துகிற பொழுது இதெல்லாம் கரெக்டாக முடிஞ்சோம் சொல்லுவோம். நம்ம பாம்பு பாம்புடைய சட்டங்களை எல்லாம் சொல்லி, அவருடைய இக்காமத்துடைய சட்டங்களை எல்லாம் சொல்லிதான் தொழுகைக்கு உள்ள வருவோம். இப்ப தொழுகை என்று வருகிற பொழுது மார்க்கத்திலே தொழுகைக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கிறது. தொழுகைகளை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். நம் மார்க்கத்துல தொழுகை என்பது அந்த அளவிற்கு நமக்கு மார்க்கத்துல வலியுறுத்தப்பட்டிருக்கு. மூத்து வரையில் ஒரு ஆண்டு இருந்தது, அது என்னதான் சக்கராத்து வரை நமக்கு என்னது கையால் அசைக்க முடியாத அந்த நிலையிலும் கூட கண்ணால் கூட தொழுகணும். இந்த சமூகம் தொழுகையினுடைய விஷயத்தை ரொம்ப ரொம்ப அதுல பொழுபோக்காக இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், விசபரி ஒசரா, தொழுகை கொண்டும் பொறுமை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி கேளுங்கள். ஒய்னஹா கபீரத்தும் இல்ல அல சாஷி, அது யாருக்கு பெரும் சுமையாக இருக்குன்னா பயம் இல்லாதவங்களுக்கு பெரும் சுமையாக இருக்கும்படுகிறவர்களுக்கு அது பெரும் சுமையாக இருக்காது. அல்லாஹ்வுடைய அன்புபோதர்களுக்கு அது சாதாரண விஷயமாகும். சில தொழுகைகளை பெருமானா சல்லா அலிஸ்லாம் சொன்னாங்க, சுபகனுடைய தொழுகை, சுபகனுடைய தொழுகை, இஷானுடைய தொழுகலா நயவஞ்சர்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க பாக்குற தொழுகையினுடைய விஷயத்துல ரொம்ப பொடுபோக்காக இந்த சமூகம் இருக்கிறது. எதையாவது காத்து சொல்லி தம்பிக்கெல்லாம் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து சில பேர்களை சொல்லுவாங்க, சில பேர்கள் காரணங்களை எனக்கு அவ்வளவு வேலை இருந்து இவ்வளவு வேலை இருந்து நான் அத்தனை கார் வச்சிருந்தேன், அத்தனை கடை வச்சிருந்தேன், அத்தனை ஆபீஸ் வச்சிருந்தேன், நிறைய கம்பெனிகளை நான் நிர்வகித்துக் கொண்டிருந்தேன் என்று சொல்கிற பொழுது தொழுவதற்கு இடமில்லை, நேரமில்லை என்று சொல்கிற பொழுது அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தலைமான் உலகத்தை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். அல்லாஹ் நீங்க மறந்தீங்களா என்னைக்காவது? அவங்கள விட அவனுக்கு நான் உலகத்தை இன்டர்நேஷனல் லெவல்ல உலகமே வசப்படுத்தி கொடுக்கப்பட்ட அவரே அல்லாஹ் பயந்து கரெக்டா தொழுது இருக்கிறாரு. நரகத்துக்கு போன அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ் நம்மை பாதுகாத்து. சில பேர்கள் எனக்கு நோய் நொடி இருந்தது, எனக்கு காலத்துலாம் என்னுடைய கால் வலி, முட்டு வலி, எனக்கு அப்படி இருந்தது, இப்படி இருந்தது என்று தப்பித்து விடலாம் என்று நினைப்பார்கள். நவீன அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் அழைப்பான், நவீன அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் எவ்வளவு நோய் கொடுத்திருந்தான் அவன் சொன்னாலும் யாருடா உடல் முழுக்க நோய் வந்து போச்சு, ஒரே ஒரு இடம் மாத்திர இருக்குது யாருடா அதை மட்டும் நோய் வந்துடாது, நாவல வந்து தந்துடாது, நாவலையாவது நான் டிகிரி செஞ்சுட்டு இருக்கிறேன், அதான் கடைசி அவனுக்கு ஏன்ட்டு மார்க்கத்தில் அல்லாஹ் பல ஆயத்துக்களிலே
கிட்டத்தட்ட பல்வேறு வசனங்களிலே தொழுகை அல்லாஹ் சொல்கிறார். அதனால்தான் ஒரு மனிதன் வந்து ஒரு முஸ்லீம் வந்து தொழுகலன்னு சொன்னா தொழுகையை யாரா மறுத்தான்னு சொன்னான், தொழுகைய மறுத்தான் காபிராபிவான், தொழுதலாம் தொழுவ மாட்டேன் தொழுதலாம் கிடையாது சொன்னா காபிரா போயிருவோம். அதே சமயத்துல மார்க்கத்தில் இருந்துட்டு தொழுகாமல் ஒரு மனிதன் இருந்தார் என்று சொன்னால் இமாம் அபு ஹனீஃபாவுடைய மதுரவின் படி அவன் சிறையில் அடைய அடைய முடியுமா, தப்பி ஓடிவோம். சாமி மதுரவின் படி கத்தில் துக்கடா மாதிரி கத்தில் செய்யணும். இங்க சாமி மதுரவின் படி கபிஸ்தான் அடக்கக்கூடாது, பெரிய கடுமையான சக்தி. ஏன்னா அந்த அளவிற்கு மார்க்கம் தொழுகையை தொழுகை என்ற விஷயத்துல ரொம்ப பொழுபோக்கா இருக்கு. அப்படிப்பட்ட தொழுகைக்கு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு தொழுகைக்கு நன்மை கிடைக்குது, உங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதர் என்ன செய்யறார், 5 நேரம் குளிக்கிறார், அவ உடம்புல சுத்தம் இருக்கு, அவர் உடம்புல அழுக்கு இருக்குமா, இருக்காது. அதே போன்றுதான் ஒரு மனிதன் 5 வேளை தொழுதால் அவங்களுக்கு அவ்வளோ அல்லாஹ்வுத்தால அவனுடைய பாவங்களை நீக்கிக்கிறார். ஒழுங்கு செஞ்சுட்டு வர சும்மா இல்லை, ஒழுங்கு செஞ்சுட்டு இருக்கும் பொழுது என்ன பாவம் ஓடும். அபு ஹனீஃபா இமாம்ட பெரிய ஒரு அல்லாஹ் ஒரு குதிரத்தை கொடுத்துருந்தான், அவன் ஒழுங்கு செஞ்சுட்டு இருக்கும் போது தெரியுமா பாவம் இறங்குறதுலாம் தெரியுமா, அடுத்தவங்களை பார்த்தா ஐயோ இத்தனை பாவம்லாம் பாவம் செஞ்சுன்னு கண்ணால பாப்பாங்க, இப்படிப்பட்ட பாவம்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கான் ஒழுங்கு செய்வான். அல்லாஹ் துவா கேட்டாங்கன்னா அல்லாஹ் எனக்கு அந்த மாதிரி தான் எனக்கு வேண்டாம். நிறைய பேருடைய மனசு நான் நினைந்து அவனுடைய மனசை தவறா நினைக்க வேண்டிய ஒரு வருது, அந்த நிலையை எனக்கு கொடுத்துறாருன்னு சொல்லி அல்லாஹ் துவா செய்து அந்த நிலையை மாத்திட்டாங்க. அந்த அளவுக்கு நாம் ஒழுங்கு செய்துட்டு வருகிறோம் என்று சொன்னால் சின்ன சின்ன பாவங்கள் அப்படிங்க மன்னிக்கப்படுகிறது. ஒவ்வொரு வக்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பாவங்கள், ஒவ்வொரு ஜும்மாவுக்கும் ஒரு ஜும்மாவுக்கும் மத்தியில் உள்ள பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுகிறது. தொழுகை விஷயத்துல ரொம்ப நம்மளே நினைந்து நீங்க எத்தனை ஒருத்தர் நம்ம தொழுதோம், 5 ஒருத்தர் நம்ம தொழுதோமான்னு கேட்கும் போது நமக்கு உங்க நன்றி மிஸ் ஆயிடும். நாங்கள்தான் இருக்கிறேன்னா எங்களுக்கு எல்லாம் எங்களை விட உங்களுக்கு தான் நிறைய நன்மை கிடைக்கும். இன்னும் எங்களுக்கு இதை விட்டா வேற வேற இந்த பள்ளியிலே இருக்கிறோம், இதை விட யாருக்கு நன்மை கிடைக்கும், வியாபாரிகளாக இருப்பவர்கள் அதே போன்று குடும்பஸ்தர்களாக இருப்பவர்கள் எல்லா பணிகளையும். அதனால்தான் சொன்னா வியாபாரி நானும் இந்த மாதிரி இருப்போம் சொர்க்கத்தை, வியாபாரிகள் நானும் சொர்க்கத்துல இப்படி இருப்போம் சொன்னாங்க, ரெண்டு கையை காட்டினாங்க. ஏன்னா அவங்க தொழிலாளர்களுக்கும் பள்ளியாசல இருந்து இமாம் தொழுவதற்கு வித்தியாசம் இருக்கு, வேற வழி இல்லாம பள்ளியாசல நம்ம தொழுவதான் வைங்க, இங்கே போக முடியாது இருந்தாரு, இதுக்கு நன்மை கிடைக்கும். ஆனா அதுக்காக வந்து ஜிஹான் செஞ்சுட்டு கல்லாவை மூடி அதுக்குள்ள பாதுகாப்பு எல்லாம் போட்டுட்டு வந்து தொழுவனும் சொன்னா மாஷா அல்லா. அதனால ரசூலுல்லா சொல்றாங்க, நானும் இவனும் நானும் வியாபாரிகளும் ரெண்டு கையை காட்டினான் இந்த மாதிரி சொர்க்கத்துல இருப்பான். அவ்வளவு ஜிஹான் செஞ்சுட்டு வர்றாரு. கடைவீரா பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமான இடம் மஸ்ஜித் தான். அபுதல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாக்குஹா, அல்லாஹ்வுக்கு ரொம்ப கோபமான இடம் என்ன கடைவீரா. அங்கிருந்து ஜிஹாதி நெஞ்சி பள்ளிக்காக வேண்டி வருகிறார் என்று சொன்னால் லேசான விஷயமா, எத்தனை கடையை மூடிட்டு வரணும். பள்ளியில இருந்து தொழுகை வருகிறவங்களுதான் நினைப்போம் ஐயோ என்ன ஆச்சு தெரியலையே, மிகப்பெரிய திகார் அதுக்கு நிறைய நன்மை கிடைக்கிறது. அவே தொழுகை என்பது மார்க்கத்திலே ரொம்பவும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது, அல்லாஹ்வின் பக்கம் சேர்க்கக்கூடிய ஒரு தொழுகை. அது மட்டும் இல்ல, தொழுகிறதுனால அல்லாஹ் நமக்கு செஞ்ச ஞானத்துகளுக்கு நன்றி செலுத்துறோம். ஒரு துஹர் தொழுகிற பொழுது மகரிப் தொழுகிறோம் இஷா தொழுகிறோம், நமக்கு அல்லாஹ் தந்த ஞானத்துகளுக்கு தெரியாத ஞானத்துகளுக்கு அதுதான் நன்றி செலுத்துகிற ஒரு நிலை ஏற்படுது. அப்ப தொழுகை என்பதற்கு அகராணியில பொருள் என்னன்னா துவா அர்த்தம், துவா கேட்கிறோம்ல அதுக்கு அகராணியில என்ன பொருள் சொன்னா துவா அர்த்தம். புழக்க பாசையில தொழுகைன்னா அதுக்கு வர இலக்கணம் தாரீஃப் சொல்லுவாங்க, அரபியில ஒன்னு ஒண்ணுக்கும் ஒரு வர இலக்கணம் இருக்கிறது, டெபினேஷன் சொல்லுவாங்கல்ல, அதனுடைய விளக்கம் என்ன சலாத் அப்படின்னு சொன்னா ஒரு மனிதன் தக்பீரை கொண்டு ஆரம்பித்து சலாத்தை கொண்டு முடிக்கிற ஒரு சொல் செயல் ரீதியான வணக்கத்துக்கு தான் எழுதுவாங்க. ஆரம்பிக்கணும் அது உள்ள குனிகிறது சுஜூத் செய்யறது ஓதுறது இதுவெல்லாம் இருக்கிற ஒரு அமலுக்கு பேர் தான் எழுது கொள்கை.
தொழுகை வந்து ரெண்டு வகையா பிரிக்கலாம். தொழுகையா ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்னு ருக்கு சுஜூத் உள்ள தொழுகை, ருக்கு சுஜூத் இல்லாத தொழுகை. ருக்கு சுஜூத் இல்லாத தொழுகை எது? ஜனாஸா தொழுகை. அப்ப ரெண்டு தொழுகை இருக்குது. ஒன்னு ருக்கு சுஜூத் உள்ள தொழுகை, ருக்கு சுஜூத் இல்லாத தொழுகை, ஜனாஸா தொழுகை. ஒரு பக்கம் வச்சுக்குவோம். ருக்கு சுஜூத் உள்ள தொழுகை இருக்குல்ல, அதுல வந்து மூணு பாட்டு இருக்கு. எத்தனை பாட்டு இருக்கு? மூணு பாட்டு. ஒன்னு ஃபர்ம், ஒன்னு ஃபர்மான தொழுகை, ரெண்டாவது வாஜிப், மூணாவது நஃபில். தொழுகை எத்தனை வகை? மூணு வகை. ஃபர்து, வாஜிபு, நஃபில். ஃபர்து, வாஜிபு, நஃபில். ஜனாஸா தொழுகை இருக்குது, அது வந்து ஃபர்து ஐன் சொல்லுவாங்க. இதுல பரல ரெண்டு இருக்குது, பரல கிஃபாயா, பரல ஐன். அஞ்சு நேர தொழுகை இருக்குது, அது பரல ஐன். எல்லாரும் தெரியும் பரல கிஃபாயா என்ன. ஒரு ஆள் ஊர்ல ஒரு ஆள் செஞ்சா போதும், ஊர்ல ஒரு ஆள் செஞ்சா அது நிறைவேறும். சுன்னத்திலே ரெண்டு இருக்கு, சுன்னத்த ஐன், சுன்னத்த கிஃபாயா. இப்ப எல்லாரும் பத்து பேர் சாப்பிட்டுருக்கோம், ஒரு மஜ்லிஸ்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் நீங்க சாப்பிடுங்க தனித்தனியா சாப்பிடும் பொழுது என்ன செய்யணும் சுன்னத்தை ஒவ்வொரு ஆளும் சொல்லணும். அதே மாதிரி ஜனாஸா தொழுகை இருக்குது, அது பரல கிஃபாயா. யாராவது ஒரு ஆள் நிறைவேற்றினா போதும், எத்தனை ஒரு ஆளுமே தொழுவான்னு சொன்னா எல்லாரும் ஒரு ஜனாஸா வந்திருக்கு. யாருமே தொழுவ, நான் வரமாட்டேன், நீ வரமாட்டேன்னு சொன்னேன், ஊர்ல உள்ள எல்லாரும் பாக இருக்கிறோம். பரல கிஃபாயான்னு சொன்னா என்ன, ஒரு ஆள் நிறைவேற்றுவதன் மூலமாக அந்த கடமை நிறைவேறுகிறது. யாருமே நிறைவேற்றவில்லை என்றா பாவி ஆயிடுவோம். சரி, தொழுகிறது மூணு வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்னு பரது, வாஜிபு, நஃபில். இந்த பரலான தொழுகை இருக்குது, என்னது? ஐவேள தொழுகை. பரலான தொழுகை எத்தனை? ஐவேள தொழுகை ஒண்ணு. ரெண்டாவது ஜுமாவுடைய தொழுகை. இதுல என்னது? பரலான தொழுகை. சரி, வாஜிபான தொழுகை எல்லாம் தொழுகம். சரி, விது வாஜிபு. ரெண்டாவது பெருநாள் தொழுகை, அறிவிப்பா. ரெண்டாவது, மூணாவது தஸ்பீஹ் தொழுகை. வாஜிபான தொழுகை ஒன்னாவது வித்ர் தொழுகை, ரெண்டாவது பெருநாள், ரெண்டு பெருநாளுடைய தொழுகை வாஜிபான தொழுகை, மூணாவது ஒரு தொழுகை. ஒரு ஆள் வந்து தக்பீர் கட்டிட்டான், நஃபிலான தொழுகை தான், ஆனா தொழுகை முடிஞ்சு போச்சு. அந்த தொழுகைய வசாதாயத்துல அந்த தொழுகை ரெண்டாவது வாங்குவாரு. ஒரு ரெண்டு ரக்கா தொழுகணும் தான், அவருக்கு ஏதோ அந்த தொழுகை செஞ்சுட்டு வசாதா விட்டுட்டானோ அல்லது விட்டுட்டா அவுத்துட்டானோ அடைஞ்சா அந்த அந்த நஃபீலான தொழுகை அவருக்கு எப்படி ஆகும்? வாஜிபா. இது நம்ம வாஜிபா ஆக்குறது, நம்ம வாஜிபா ஆக்குறது. அடுத்து தவாஃப் செஞ்சுட்டு தொழுகை ரெண்டு ரக்கா தான் வாஜிபான தொழுகை. தொழுகை வாஜிபுன்னா உடனே ஞாபகம் என்னதான் தொழுகான வாஜிபான தொழுகை, நஃபிலான தொழுகை. சரி, யாருக்கு தொழுகை கடமை? யாருக்கு தொழுகை கடமை? சில அமல் இருக்குது, காபிருக்கும் காபிர்களுக்கும் சில இது வராது. இப்ப பாருங்க, எல்லாத்துக்கும் உலகத்துல அல்லாஹ் படைச்ச எல்லாருக்கும் சில கடமைகள் இருக்கணும். இஸ்லாத்துக்கு வந்தவனும் சில கடமைகள் இருக்கணும், அப்படிதானே? எல்லாரும் அல்லாஹ் ஈமான் கொள்ளணும். கிறிஸ்டியனும் யூதனும் எல்லா மார்க்க எல்லா வழிபாடுகளும் அவனு ஈமான் கொள்ளணும். அல்லாஹ் ஈமான் கொள்ளணும், ரசூல ஈமான் கொள்ளணும், மலக்குமார்கள் ஈமான் கொள்ளணும், தியாமத்தினால ஈமான் கொள்ளணும். ஈமானுடைய பார்ட்ஸ் ஃபுல்லா அவங்களுக்கு என்ன செய்யணும்? அவங்களுக்கு கடமை. ஆனா அவங்களுக்கு தொழுகை கடமையா? உள்ள வந்தாலும் தொழுகை கடமை.
சில கடமைகள் உள்ள வந்தாதான் நோம்பு அச்சி வர எல்லாத்துக்கும் தொழுவுன்னு சொல்ல முடியாது. முதல்ல அவன் இஸ்லாத்துக்கு வரணும், அல்லாஹ் அல்லாஹ் விளங்குறது ரசூல விளங்குறதுன்னு அவனுக்கு கடமை, இப்பவும் கடமை தான். அவன் உள்ள வந்தது இருக்கிறது சில கடமைகள் என்ன மார்க்கத்தில் அவனுக்கு இதாகும் ஜாரியா. உள்ள வந்தது பிறகு தொழுவை சொல்லணும், நோம்பு வைக்க சொல்லணும், அச்சு வைக்க சொல்லணும், அச்சு செய்ய சொல்லணும். அதுக்கு முன்னால அவனுக்கு வந்து வயதுக்கு வந்திருக்குன்னா என்ன, அவனுடைய சாமி மதுரெல்லாம் வீச முளைச்சிட்டு சொன்னா வயது வந்துட்டான்னு அர்த்தம். அனவி மதுரம் ஒரு வயசு இருக்குது, அவனுக்கு அது சில அடையாளங்களும் மார்க்கெட்டு சொல்றது அவனுக்கு அப்படின்னா அவன் வயது வந்துட்டான்னு அர்த்தம். சரி, வயதுக்கு வயதுக்கு வந்தவர்களுக்கு தான் தொழுக கடமை, அவன் யாரும் கடமை கிடையாது. வயதுக்கு வராதுன்னு கிடையாது, தொழுக கடமை கிடையாது. சரி, அடுத்து மூணாவது தொழுக கடமைன்னு சொன்னா ஒத்துக்கிறேன் அல்லது பைத்தியமா சொல்லிட்டு வயதுக்கு வந்தவனா கடமை, அப்படி தொழுக வரலன்னா வயதுக்கு வரலன்னு அர்த்தம். வயதுக்கு வராதுன்னு ஒரு ரப்பு வர தேவை. அதே போன்று அவனுக்கு அறிவு பரிபூர்ணமாக இருக்கு. மூணு பேருக்கு தொழுக கடமை, சொல்லுங்க முஸ்லீம், வயதுக்கு வந்தவர்கள், அறிவு. சரி, பெருமானா சல்லாலேஸ்வரர் சொன்னாங்க, உங்க பிள்ளைங்க அந்த கடமை வாஜிபாகிறதுக்கு முன்பாக அவங்களுக்கு என்ன செய்யுங்க, அதை வளமப்படுத்துங்க. 7 வயசு ஆயிட்டா தொழுக கூட்டுவாங்க, 7 வயசு ஆயிட்டா தொழுக கூட்டுவாங்க, 10 வயசு ஆயிட்டா கொஞ்சம் அடிங்க, அதை அடிச்சு அவங்களுக்கு தொழுக சொல்லுங்க. ஆனா அவங்களுக்கு கடமை கிடையாது, அவங்களுக்கு என்னது வாஜிபாயிட்டு லேசா இருக்கும், வயசுக்கு வந்துட்டா தெரியும் லேசா இருக்கும். ஆனா அப்படி ஒரு பிள்ளை நம்ம தொழுகு வச்சு அவன் தொழுகையாடுங்கிறது 90% 10% தான் நமக்கு இப்ப நம்ம நடைமுறையில பார்க்க முடியும். நம்ம பிள்ளைகள் தாய் தந்தைகள் நல்ல ஒழுங்கா இருந்து பிள்ளைங்களை தொழுவு கூட்டு வந்து அவங்கள தொழுகையாளியா ஆக்குறதுங்கிறது கொஞ்சம் தான். நிறைய பேர் நினைச்சிடும் அவன் நல்லா சுத்திட்டு 30 வயசு 40 வயசு 35 வயசு 40 வயசு அதுக்கப்புறம் தான் அது தொழுகனால என்னன்னு தெரியும். அவன் தலா செய்யும். அதனாலதான் பெருமக்கள் சொல்லுவாங்க, நோம்பு வந்துட்டு சொன்னா ஒரு தலா தொழுகையும் தொழுவாங்க. நோம்பு வந்துட்டு சொன்னா ஒரு தலா தொழுகையும் தொழுவோம், லுகர் லுகரோடு தொழுவோம். ஏன்னா லுகர் நோம்புல வந்து 70 மடங்கு எழுதியும், ஒரு பரல் தொழுதா 70 பரல் தொழில் நன்மை கிடையாது. அப்ப நம்ம ஆய்வில வந்து 70 பரல்கள் சேர்ந்துகிட்டு இருக்கும். அது மாதிரி நம்ம 15 வயசுல நமக்கு தொழுது கடமையாக்கின்னு சொன்னா நம்ம நிறைய காலம் தொழுகாம இருந்துன்னு சொன்னா அந்த தொழுகையா நினைச்சு நம்ம கலா செய்யும். இல்ல நாளைக்கு நல்லா நினைச்சுவோம் கலா கலாவான தொழுகைக்கு நம்ம காரணங்கள் இருந்து சொல்லுவோம். அப்படிப்பட்ட தொழுகையில நம்ம நினைச்சு கண் கருத்துமாக நம்ம எடுத்துக்கிறோம். இது தொழுகையினுடைய ஆரம்பமான விஷயம். இன்ஷால்லா தொழுகையினுடைய நேரங்கள் விஷயத்தை பத்தி சில வருகிற வகுப்பிலே நாம் பார்ப்போம். எல்லாம் நல்லா சுகமான போதாலும்